சிறுதுளி பெருவெள்ளம் மழை நீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டண்ட்டு கோதுமை ஆப்பந்தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் என்னென்னட்டு. இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன டம்ளர் தான், மீடியமான டம்ளரில் ஒரு டம்ளரு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவல் வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு சோறு போட்டிருக்கேன். அவல் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை கலர் அவல் இருந்துச்சுன்னா எங்கள் கையில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிடி அவல் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு இதில் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போது அரை கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதில் உப்பு போட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடாத்தூள் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, இந்த இது சோடா உப்பு, நம்ம ஆப்ப சுடுவோம்ல ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அந்த இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கொஞ்சம் கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிப்பி கேரளா சமையல், இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல மசியாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் நல்லா அரைச்சிருக்கேன். இன்னும் இதை விட நைஸாக அரைக்கிறதா இருந்தாலும் கூட இன்னும் ஒரு கரைக்கு கரைக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது உடனே ஆட்டி நம்ம உடனே செய்யலாம். இப்போ என்னென்னா, இப்போ சோடாப்பு போட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ஏதாவது செய்கிறதா இருந்தால் நாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றினோன்னா ஆப்ப சுட்டோன்னா நல்ல பஃபியாக வரும், சூப்பராக சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அவளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. இது பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். நம்ம அதோட கணக்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு இப்போது நம்ம அரை கப்பு, ஒரு கப்பு மாவுக்கு நம்ம 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம தண்ணி எப்படி நம்ம ஆட்டுறதை பொறுத்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஊற்றும்போது நல்ல ஃப்ளஃபியாக வரும், சூப்பராக இருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். நைஸாக இருக்குன்னா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கரெக்டான அளவுக்கு வேகும்போது நல்லா பொங்கி வரும், பொந்தி மேலே வரும். பாருங்கள், மாவை மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல், நீங்கள் ஆப்பசட்டி இருந்துச்சுன்னா ஆப்பசட்டி வச்சு ஊற்றிக்கோங்க. நான் தோசைக்கல்லையே ஊற்றுறேன். இதை வந்து நாம் இதே மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சோம்னா நல்ல புசு புசுன்னு மேலே நல்ல பஃபியாக இருக்கும். இது நம்ம இப்படி கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா இதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த பபுள்ஸ், நல்ல பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா மூடி வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சுருக்கோம். கூட்டி வச்சுட்டு இப்போ நம்ம தட்டு வச்சு மூடும்போது ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அது கரெக்டான வேவாக இருக்கும், அடியில் வந்து பத்தி பிடிக்காது, அடி பிடிக்காமல் இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ எடுக்கிறேன், சூப்பராக பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்கும், அடியிலையுமே பிடிக்காது. நம்ம நல்ல கல் பழகின கல்லாக இருந்தால் நம்ம ஊற்ற ஊற்ற அப்படியே மேலே நல்லா பொங்கி வந்துடும். சைடெல்லாம் கையிலே கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இதுலேயே தேங்காய் ஊற்றி, தேங்காய் போட்டு ஆட்டி வைக்கிறதா இருந்தாலும் ஆட்டி வச்சுக்கலாம். அது நம்ம மொதல் நாள் நைட்டு இப்போ ஈஸ்டர்னெலாம் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கும்போது பிரச்சனை இல்லை. இல்லை இந்த மாதிரி சோடாப்பு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்ல மாவை சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் இதே மாதிரி தான் வரும், சூப்பராக இருக்கும். நம்ம உடனே மாவு ஆட்டி வைக்கலன்னெல்லாம் சங்கடப்பட வேண்டாம். இது நம்ம உடனே வீட்டில் இருக்க பொருளை வச்சு, இப்போ கோதுமை மாவு அவ்வளோ எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், சாதமெல்லாம் இருக்கிறது தான். இது உடனே நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டி 10 நிமிஷம் வச்சுட்டு சுட்டோன்னா நல்ல சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து அவசர ஆப்பம், உடனடி ஆப்பம், பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி அரிசி மாவு அந்த மாதிரி எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இது மேலே அப்படியே சர்க்கரை தூவி விட்டிங்கன்னா இதே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக நாட்டு சர்க்கரையா சர்க்கரையா, நீங்கள் சீனி சேர்க்குறவங்களா இருந்தால் அதை கூட லைட்டாக அப்படியே சூடோடு தூவி விட்டிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஆப்பத்தில் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். பேக் சைடு பாருங்கள், கரிஞ்சு போகலை, கரெக்டாக மீடியமாக இருக்குது பாருங்கள். கலர் எல்லாமே செமையாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நம்ம அமுக்கி பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களுக்கு சட்னி பிடிக்கலைன்னா மேலே சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை சர்க்கரை தூவி விட்டு சுட்டு கொடுங்க. இந்த டைமில் அப்படியே தூவி விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஆட்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சட்னியாக சாம்பாரா என்ன குழம்பு நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு கொடுத்தாலே போதும், அவங்களும் நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, கண்டிப்பாக புதுசாக பார்க்குற பிள்ளைங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டையை ஊற்றி ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு மிளகு உப்பு போட்டு திருப்பி போட்டு அதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.